சண்டே சதுமம் வந்து பார்த்தது ஒர்த்தா இல்ல வர்ஸ்டா? ஒர்த்து தான். சண்டே சதுமம் வந்து பார்த்தது ஒர்த்தா இல்ல வேஸ்டா? பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல ஒர்த்து தான், எப்ப பார்த்தாலும் இது ஒர்த்து தான், ஒர்த்து தான். படம் சூப்பரா இருக்குதுண்ணே. ஆமாண்ணே, நிறைய பேர் வரணும். இன்னமேட்டு தான் படத்தை பார்க்கும் போதே மேலாம் எரியுது. இதில் வந்து அந்த இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் அவங்க அப்பா அம்மா வேலை செஞ்சுருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரியோட இதை வந்து தடுத்து நிறுத்தி ஒரு கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக அது வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சு படம் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது, படம் நல்லா நடிச்சிருக்காரு அண்ணா. ஓகே, ஹாலிடேஸில் வந்து பார்த்தது ஒர்த்தா இல்லை வேஸ்ட்டா படம்? இல்லை ஒர்த்து தான், எப்போ பார்த்தாலும் இது ஒர்த்து தான் படம். என்ன விஷயம்லாம் ஒர்த்தா இருந்துச்சு? இதில் வந்து ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களை வச்சு ஒருத்தவங்களை காட்டி கொடுக்கூடாதுன்ற ஒரு இது நல்லா இருந்துச்சு இந்த படத்தில். ஒருத்தவங்களை வச்சு ஒருத்தவங்களை காட்டி கொடுக்கூடாது, நம்ம உயிரை விட்டால் கூட அடுத்தவங்க உயிரை காப்பாற்றி விடணுன்றது ஒரு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன் லவ் சீன் நல்லா இருக்குல்ல படத்துல? நல்லா இருக்கா? அது தவிர்த்துருக்கலாம், நல்லா இருக்கு. ஏன் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு மைனஸ் அது அந்த படத்துல? ஆமா, ஓகே. கொஞ்சம் லேகா வர மாதிரி இல்ல படம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. படம் அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து கழிவு வர்றதை பத்தி சொல்லி நல்ல கதை கான்செப்ட், நல்லா இருக்கு, கண்டிப்பா நல்லா இருக்கு. ஓகே, சண்டே சதுமம் வந்து பார்த்தது ஒர்த்தா இல்லை வேஸ்ட்டா? பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஒன்றும் பரவாயில்ல, நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. இன்னொரு வேண்டிய நல்லா இருக்கு படத்தில் நம்ம ப்ரோ. ஏழைங்களுக்கு வேலை கிடைக்காமல் இருக்கல, அது வேலையை திருப்பி கொடுக்கறதுக்காக அவங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா அதுக்காக? ஓகே, படத்தில் எதாவது நெகட்டிவ் எதாவது இருக்குங்களா? நெகட்டிவாக எதுவும் இல்லை ப்ரோ, நல்லா இருக்கு. ஓகே, படத்தில் எதுவும் ஒரு ப்ளஸ்னா என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ்னா லாஸ்ட்டில் ஹீரோ அவங்ககிட்ட சொல்லி ஃபைட் போகிறோம். ஓகே, உனக்கு என்ன விஷயம் பிடிச்சிருச்சு படத்தில்? அதில் ப்ரோ ரொமான்ஸ், லவ் சீன் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே, படத்தில் காமெடி இல்லை, அது என்ன மைனஸாக இருக்கா? எல்லாம் இல்லை ப்ரோ, காமெடிலாம் இல்லைன்னு மைனஸ் இருக்கே. இன்னொன்று பரவாயில்ல, நல்லா இருக்கு. தெரியல அந்த படத்தில் என்ன விஷயம் நல்லா இல்லை உனக்கு? படம் சூப்பராக இருக்குதுண்ணே. படம் சூப்பராக? ஆமாண்ணே, நிறைய பேர் வரணும். இன்னமேட்டு தான் படத்தை பார்க்கும் போதே மேலாம் எரியுது. படம் நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நிறுவனம் வந்து எப்படி ப்ரைவேட் நிறுவனத்தோடு டைப் வச்சுக்கிட்டு அரசுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்றத பற்றி தெளிவுபடுத்திருக்காங்க படத்தில், அவ்வளோதான். ஓகே, படத்தில் உதயநிதி ஆக்டிங் நல்லா இருக்குங்களா? ஆ, எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்குது அதில். எல்லா நடிச்சிருக்கோம், எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருக்காங்க. ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படம் தான் இது. படம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லாக் ஆகுது சொல்கிறாங்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? அப்படிலாம் இல்லை, அதாவது எல்லா படமும் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து வரும்போது தானே அது என்ன எந்த நோக்கத்துக்காக எடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு தானே அது என்னுடைய இது பொருள் புரியும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல படம் தான், எல்லாரும் பார்க்க வேண்டும். படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் விறுவிறுப்பாக போகுது. ஆப்ரேட்டர் வந்து நிறைய படம் வந்திருக்கு, இந்த படம் எதனா புதுசாக இருக்குங்களா? ஆமாம், அதுலேருந்து இது வித்தியாசமானது தான். அதாவது யார் இந்த செயலை செய்கிறாங்கன்றதை வந்து யாருக்குமே தெரியாமல் செய்கிறாங்க. அப்படி அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் வருபார், அவங்களும் வந்து அவங்களும் யாருன்னு தெரியாமலே அதை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சாலும் கடைசியில் யாரும் யாருக்கும் வெளிப்படுத்தாமலே யார் யாரோட டைப் வச்சுருக்காங்கன்றதை வந்து வெளிப்படுத்தாமலே அந்த அதாவது அரசாங்கத்துக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு ரெண்டு பேருமே மறைஞ்சிடறாங்க, யாருடைய இதுவும் பப்ளிஷ் ஆகலை. ஓகே, சண்டே சதுமம் வந்து பார்த்தது ஒர்த்தா இல்லை ஒர்ஸ்டா? ஒர்த்து தான். அதுதான் அந்த கார்பரேட்டை வந்து அரசாங்கம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தனியாருக்கு விற்றுட்டா அதனால் ஏற்பட பாதிப்பை வந்து வேலைவாய்ப்பின்மை இதெல்லாம் அருமையாக சொல்லியிருக்காங்க. பொல்யூஷன் பற்றியும் அருமையாக சொல்லியிருக்காங்க. இது போல் நெஜ வழக்கில் தான் நல்லா நல்லாயிருக்கு, நல்லா நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. மியூசிக்கு ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே நல்லா இருக்கு, கேமரா எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு, சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா காமெடி இல்லை, அது கொஞ்சம் கொஞ்சம் இது தான், மைனஸ் தான். இன்னும் நல்லா இருந்திருக்கும், காமெடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும், சுத்தமாக காமெடி கிடையாது. படத்தில் ரொமான்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியுது? அது அவ்வளோவும் இல்லை, கொஞ்சம் கம்மி தான் பரவாயில்ல. ஏன் நல்லா தான் இருந்துச்சு படத்தில். என்ன விஷயமா? அது கெமிக்கல் பற்றி சொல்லியிருந்தாங்களா? அது நல்லா இருந்துச்சு. காப்பரேட் எது தானே இந்த படம் இருக்கு? ஆமாம். ஓகே, அதே தான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு உதயநிதி? ஆமாம், ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருச்சு படத்தில்? பிடிச்சிருச்சுன்னா அந்த வெயிலில் கெமிக்கல் போட்டேன்னு ஏரியும்ல, அது ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எந்த அளவுக்கு? இது சூப்பர் தான். நெஞ்சின் நீதி படம் வந்திருக்கு, அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எப்படி? அதை நான் பார்க்கல, அதனால தெரியாது. ஓகே ஓகே, இதில் ஒரு பெரிய ப்ளஸ்னா படத்தில் என்ன விஷயம் சொல்லுங்க? ஃபைட் சீனு, ஃபைட் சீன், லாஸ்ட் ஃபைட் சீன். வில்லன் கேரக்டர் நல்லா இருக்குங்களா? ஆ, ஆனால் வில்லன் கேரக்டர் மொக்கே சேர்த்துட்டாங்க, அவ்வளோதான். ரெண்டே அடியில் கிளைமேக்ஸ் மட்டும், ரெண்டே அடியில் வந்துட்டாரு.